அன்புமிக்க நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையிலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையிலும் இரண்டு செய்திகள் வந்திருக்கின்றன. இரண்டும் வெவ்வேறு ஊர்களில் நடந்த மருத்துவமனைகள் எப்படி நடந்து கொள்கின்றன என்பதை பற்றிய செய்தி. மதுரையை பொறுத்த மட்டில் ஒரு தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக கணவன், மனைவி, குழந்தை என்று மூன்று பேர் சேர்கிறார்கள். இந்த மனைவியும் குழந்தையும் இரண்டு நாட்களில் அவர்கள் சிகிச்சை முடிந்து விட்டதாக சொல்லி அனுப்பப்படுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு 4.5 லட்சம் ரூபாய் அவர்கள் சிகிச்சைக்காக மட்டும் வசூலிக்கப்படுகிறது. அந்த செய்தியில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 14 நாட்கள் கழித்து அந்த கணவர் இறந்து விடுகிறார். எனக்கும் அது அவருக்கு 7 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று அந்த மருத்துவமனையின் நிர்வாகம் கேட்கிறது. ஏற்கனவே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ கையில் அவங்ககிட்ட 1 லட்சம் ரூபா தான் இருக்கு, அதை கொடுத்துருக்காங்க. 7 லட்சம் ரூபா கட்ட முடியாதுன்னு சொன்னோம்னா, சரி 3 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட அதுக்கு மேலே பணம் இல்லை என்று சொன்னோம்னா, ஒரு 1 லட்சம் ரூபாயை 10 நாட்களுக்குள் கொடுப்பதாக சொல்லி ஒரு 100 ரூபா பத்திரத்தில் எழுதி வாங்கியிருக்காங்க. 7 லட்சம் ரூபாயின்னு சொன்னவங்க எப்படி 3 லட்சம் ரூபாய்க்கு வந்தாங்கன்னு தெரியல, நம்பர் ஒன்று. ரெண்டாவது, இவ்வளவு பெரிய தொகை ஆகுமா என்கிற கேள்வி. அடுத்த பிரச்சனை சென்னையில் நடக்கிறத பத்தி. ஒன்று நங்கநல்லூரில் நடந்தது, ரெண்டாவது புரசைவாக்கத்தில் நடந்தது. இது மாதிரி சில செய்திகளை, ஒரு 5 மருத்துவமனைகளில் நடந்த செய்திகளை அந்த பத்திரிகையாளர் கோமல் கௌதம் என்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர் பதிவு செய்திருக்கிறார். 3 நாளைக்கு 6 லட்சம் ரூபா நான் பே பண்ணேன் ஒரு மருத்துவமனையில். நான் வந்து எனக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக தான் போனேன், அங்கே அதுக்கான ஸ்பெஷல் சிகிச்சையே இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு பெட்டே கிடைக்கல. அந்த ஒரு பெட்டு கொடுத்ததுக்காக 3 நாளைக்கு 6 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க, படுக்கைக்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, வேற எதுவும் இல்லை என்று ஒரு நோயாளி சொன்னதை அவருடைய பெயரையும் போட்டு, அவர் 66 வயசுக்காரர் என்பதையும் போட்டு அவங்க போட்டிருக்காங்க. அடுத்து புரசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மருத்துவமனை, அதில் ஒருத்தரோட அம்மாவும் அவரோட பையனும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. படுக்கை பற்றாக்குறையினால என்னன்னா, ஒரே ரூம்ல 2 பேரையும் வச்சிருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, அடுத்து பில்லு போடும்போது அவங்க என்ன போடுறாங்கன்னா, 2 பேருக்கும் தனித்தனியாக ரூம் பில் என்று போடுறாங்க. 2 மடங்கு அதை வசூலிக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்கு அதை சொல்றாங்க. அதுல என்ன இந்த பத்திரிகையாளர் சொல்வது, 7 நாளில் இருந்து 15 நாள் வரை தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவம் செய்து கொள்வதற்கு 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் என்று வசூலிக்கிறார்கள். அப்படி வசூலிக்கிறதுல ரொம்ப டெக்னிக்கலாலாம் நிறைய பண்றாங்க என்று சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியே இல்லாத இடங்கள்ல கூட ஆக்சிஜன் வசதிக்காக என்று 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பது. நீங்க வந்து ICUல இருக்கிறவங்களுக்கு, இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கிறவங்களுக்கு பிசியோதெரப்பிக்கு என்று அவங்க வந்து 2,500 ரூபா அந்த மாதிரிலாம் வசூல் பண்றாங்க என்கிற பிரச்சனை இருக்கு. நர்ஸுக்கு 1 நாளைக்கு 3,000 ரூபா, டாக்டருக்கு 1 நாளைக்கு 10,000 ரூபா, பிபி கிட்டுக்கு 800 ரூபா என்று விதவிதமாக வசூலிக்கிறார்கள். என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெரிய தொகையை ஒரு நிறுவனம் எப்படி இப்படி வாங்க முடியும்? நீங்க தெருவில் நிப்பாட்டி ஒருத்தரை, எந்த பாதுகாப்பும் இல்லை, போலீஸ்காரர் வரமாட்டார், பக்கத்துல இருக்க ஆள் வரமாட்டாங்க, எனவே கத்தியை காட்டி ஒருத்தர் பாக்கெட்ல பர்சல எவ்வளவு வச்சிருக்க கொடு எனக்கு என்று பறித்து கொண்டு போவதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? நீங்க வேற யாரும் வர முடியாது, ஹாஸ்பிட்டல், எனக்கு வேற வழியே இல்லை, நான் போய் சேர்ந்துட்டேன், எனவே நான் வெளியே போக வேண்டும் என்றால் பாடியை கொடுக்கணும்னா நான் வந்து இவ்வளவு கொடுக்கணும் என்று கேட்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாடியெல்லாம் நீ வச்சுக்கியான்னு விட்டுட்டு வந்துடணும். என்ன பெரிய உலகமாக, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான விஷயங்கள் இது நடக்குது. அதுக்கு சில பேர் நியாயப்படுத்தியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிருபர் என்ன சொல்றாருன்னா, நான் 5 நிறுவனங்கள்ல இதை எடுத்தேன், 3 நிறுவனத்துக்கு போன் அடிச்சேன், யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. 2 நிறுவனத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற நோயாளிகள் வர்றதில்ல, நட்டத்துல நாங்கள் இயக்க முடியாது, எனவே நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்னாங்களாம். நான் என்ன கேட்க விரும்புறேன், நீங்க லாபத்துல வந்தபோது என்னைக்காவது அடுத்து வர்ற நோயாளிகளுக்கு குறைச்சு கொடுத்துருக்கீங்களா? நீங்க நட்டம் அடையக்கூடாதுங்கிறது கரெக்டா, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாம எனக்கு என்னுடைய சிகிச்சைக்கு அவ்வளவு ஆகாது, அது வழிப்பறி பண்றது மாதிரி ஆகாதா? ரெம்டெசிவிர் வந்து 1,000-2,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொகைக்காக 15,000 ரூபாய்க்கு வித்தா, 25,000 ரூபாய்க்கு வித்தா அது குற்றம், அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், கடத்தியவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க.
ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறதுனாலயே நான் ரூமுக்கு எவ்வளவு வேணாலும் வாங்குவேன், எந்த அங்க உள்ளாத வசதிகளுக்காகவெல்லாம் சேர்த்து நான் போடுவேன் என்று செய்வது எந்த வகையில நியாயம்? இது அப்பட்டமா, இது வந்து கொரோனாவை விட மிக மோசமான ஒரு நடவடிக்கை என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அனைமா இதுல சட்டத்துல உரிய சட்டங்களை திருத்தணும். அனைமா இந்த மாதிரியான மருத்துவமனைகள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுடைய லைசன்ஸை உட்பட ரத்து பண்ணணும். அது எந்த வகையில் நியாயம் இருக்கும்? நீங்க உங்ககிட்ட மாட்டிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன, இன்னும் கொஞ்ச நாள் போனா வீட்டை எழுதி கொடுன்னு கேட்பாங்க போல இருக்கே. எவ்வளவு, எத்தனை லட்சம்? ரெண்டு நாள்ல ஒரு கொரோனா சிகிச்சைக்கு என்று 4.5 லட்சம் அது வந்து மதுரை மாதிரியான இடங்கள்ல வசூல் பண்றாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? 5 நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்றாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? நீங்க 7 லட்சம் ரூபாய்க்கு சொல்லிட்டு 3 லட்சம் ரூபாய்க்கு அப்புறம் செட்டில் ஆகுறாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? ரெண்டு பேரும் ஒரே அறையில தங்கினா ரெண்டு பேருக்கும் தனித்தனியா அறைக்கான வாடகை என்று போடுவதனுடைய பொருள் என்ன? ஐசியூல இருக்கிறவருக்கு கூட நீங்க வந்து நாங்க பிசியோதெரபிக்கு சார்ஜ் கொடுத்தோம்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப டாக்டருக்கு போடுறீங்க, அப்புறம் நர்ஸுக்கு போடுறீங்க, அப்புறம் கூட்டுறது பெருக்கிறதுக்கெல்லாம் போட்டு என்ன இது நியாயம்? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல இவர் படுத்துக்கிட்டே வந்து சுவாசித்தார், எனவே அதுக்கு கூடுதலான காசு வேண்டியிருக்கும் என்று வாங்குவாங்களான்னு தெரியல. உண்மையில் எந்தவித மனிதாபிமானமற்ற நியாயமும் மற்ற நடைமுறை அரசு உடனடியாக தலையிட்டு இதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக மருத்துவமனைகள் ஈடுபடும் என்றால் அவற்றினுடைய அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும். உண்மையிலே அது வந்து எந்த வகையிலையும் நியாயமற்ற, மனிதாபிமானமற்ற, சட்டத்துக்கு புறம்பான ஒரு கொள்ளை என்பதை தவிர அதுல வேற எறும்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன்.